எல்லாருக்கும் வணக்கம். அப்புறம் மேடையில் இருக்கிற கதாநாயகிகள், பெரியவங்க, டைரக்டர் அண்டு ஜெமினி ராவன் சார் மற்றும் டெக்னீஷியன் அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஒரு சம்பவத்தை இங்கே சொல்லியிருந்தேன். கிராமத்தில் வள்ளி திருமணம் நாடகம் போடுவான், டான்ஸரும் பபுனு வந்த உடனே எல்லாம் தூங்கிடுவான். அது மாதிரி கடைசி மனுஷன் யாராவது இருக்கிறாங்கன்னா அப்போ கூட ஜெமினியை நாங்கள் வாழ்த்திட்டு தான் போகணும். இல்லையா ஜெமினி? இதில் நாங்கள் ஒரு மூணு பேர் இருக்கோம், விண்ண ராமச்சந்திரன், தங்கராஜு, ஜெமினி. நாங்கள் மூணு பேரும் இந்த எலெக்ஷன் அப்போ ஒன்று சேர்ந்து அடித்த லூட்டி பெருசு. அதுக்கப்புறம் அவர் சொல்லுவாருண்ணா, அடுத்த படம் பெருசாக எடுக்க போகிறேன், நான் நடிக்க போகிறேன்னு. நான் நடிக்க சொல்லும்போது நான் ரொம்ப அவர் கிண்டல் பண்ணுவேன்னு, அவர் நடக்கிறது பேசுறது எல்லாத்தையுமே. ஸோ அவர் கிண்டல் பண்ணி கிண்டல் பண்ணி நான் வந்து ஒரு நான் காமெடியுங்கிறத அவரை காமெடியன் ஆக்கிட்டேன். இப்போ படம் எடுத்துட்டாரு, படம் எடுத்து ஷோ போட்டாரு. ஷோ போட்ட உடனே நான் வந்து விண்ணன் ராமச்சந்திர சொன்னேன், என்னன்னே பண்ணியிருப்பார் இவர் அப்படின்னு. சரி வாங்க பார்க்கலாம் அப்படின்னு. இப்போ படம் பார்த்தேன், படம் பார்த்த உடனே அப்படியே சேஞ்ச், அவருடைய கேரக்டரை மாற்றி அவர் நடை உடை எல்லாமே இருந்தால் கூட அது அப்படியே உட்கார்ந்தது அந்த கேரக்டர். அப்போ நான் ஒருத்தர் இன்னொரு அண்ணன் சொன்னேன், ஆனால் கரெக்டாக ப்ளே பண்ணியிருக்காரு, நிச்சயமாக அவர் எய்ம் பண்ணது நடந்துருச்சு. அதனால் ஜெமினி சார், இந்த படத்தில் நீங்கள் ஒரு பெரிய ஆர்டிஸ்டாக வந்திருக்கீங்க, அது இல்லாமல் ஒரு ப்ரொடியூசர் வேற, அது இல்லாமல் இசி மெம்பர் வேற, உங்களுக்கு கடவுள் எல்லாத்தையும் கொடுத்தாச்சு, இந்த படம் நிச்சயமாக நல்லா போகணும் போகும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி வணங்குறேன். நன்றி.